ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் அகர வரிசைப்படி கரெக்டாக எது அமையணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கேள்வி 51, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி எது வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நியமம், நிரப்பு, நிருணர், நிலைமை, இது தான் வந்து கரெக்டு. கேள்வி 52, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொல் வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தங்கை, தும்பி, தையல், தோடு, பி தான் கரெக்டு. கேள்வி 53, அகர வரிசைப்படி அமைந்த சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 53க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓரி, கர்ணன், குமணன், பாரி. கேள்வி 54, அகர வரிசைப்படி அமைந்த சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 54க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அச்சம், நாணம், பயிர்ப்பு, மடம். கேள்வி 55, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 55க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கங்கை, சிந்து, யமுனை, வைகை, இதுதான் வந்து ஆர்டராக அமைஞ்சிருக்கு. சி தான் கரெக்டு. கேள்வி 56, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 56க்கான பதில் அறம், ஊர், பாடல், முரம், ஏதான் கரெக்டு. 7, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சரியான விடை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 57க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உலர், காளை, படம், மலர். கேள்வி 58, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சரியான விடை எது? 58க்கான பதில் ஆப்ஷன் பி இலை, சாலை, சைகை, நாணல், பி தான் கரெக்டு. கேள்வி 59, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. 59க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கட்டம், சட்டம், பட்டம், மட்டம். 60, அகர வரிசைப்படி சொற்களை வகைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. 60க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கம்பர், சீத்தலை சாத்தனார், வள்ளுவர், இளங்கோ. கேள்வி 61, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. 61க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆடு, ஏடு, காடு, கேடு. கேள்வி 62, அகர வரிசைப்படி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 62க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மண், முகில், மேகம், மோகம், பி தான் கரெக்டு. கேள்வி 63, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அகர வரிசைப்படி என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அறிவுடை நம்பி முதல்ல வரணும், ஆள் வருது இல்லையா, அதனால் அதுக்கடுத்து எயிட்னர் வரணும். ஐயில் அடுத்து வர்றது ஏ, அடுத்து 3 பிசிறு அந்திரியார் வரணும், பாப்பாப்பி வருது இல்லையா, அதில் பிசிறு அந்திரியார் 3வது வந்துடும். கடைசியாக வந்து கோப்பெருஞ்சோழன் வருது இல்லையா, கோ 4வது வரணும். அப்போ 63க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 64, அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை வட்டமிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 64க்கான பதில் பி தான் கரெக்டு. எப்படி அப்படின்னா சேது பிள்ளை முதல்ல வருது, அதுக்கடுத்து மறைமலை அடிகள் வருது, அதுக்கடுத்து வரதராசன் வருது. வா வா வீல முதல்ல வா வந்துடும், அதுக்கடுத்து வீ தானே வரும்.
ஃபோர்த் வந்து விஸ்வநாதம் வருது. பி தான் கரெக்டு. பி கரெக்டு. கேள்வி 65, அகரவரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. 65க்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அழகு, ஆடல், ஏற்றம், 5, 1. கேள்வி 66, அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 66க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உயிரியல், சமூகவியல், பௌதிகம், வேதியியல். பி தான் கரெக்டு. 67, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 67க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஐவர், ஒரு, ஓர், ஔடகம், இது தான் வந்து கரெக்டு. கேள்வி 68, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 68க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆடு, உடும்பு, எருமை, ஓணான், சி தான் கரெக்டு. கேள்வி 69, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் அகரவரிசையில் என்ன வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது 69க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கட்டு, சுக்கு, தப்பு, நண்டு, பட்டு, மஞ்சள். 69க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 70, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 70க்கான பதில் ஆப்ஷன் டி, கடமை, கிழமை, கேண்மை, கைக்கிளை. டி தான் கரெக்டு. கேள்வி 71, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 71க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கல்வி, சங்கம், தகமை, பண்பு. கேள்வி 72, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை தேர்வு செய்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 72க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அன்னம், இன்னல், உண்ணல், ஏற்றம். ஏ தான் கரெக்டு. கேள்வி 73, சொற்களை அகரவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 73க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கட்டு, சுக்கு, தட்டு, நண்டு, பட்டு, மஞ்சு. 73க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 74, சொற்களை அகரவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஆர்டரை நம்ம எழுதுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 74க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தன், தான், தேன், தொன்னை, தோன், இதுதான் வந்து கரெக்டு. கேள்வி 75, அகரவரிசையில் சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. அகரவரிசையில் எந்த மாதிரி வருது, எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அகிலம், ஆடல், இஞ்சி, ஒழிக, இதுதான் வந்து ஆர்டராக வந்திருக்கு. பி தான் கரெக்டு. இதோட இன்றைக்கான இலக்கண பகுதி முடிஞ்சிருக்கு.